ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்க்ரோன் டோ நெயில் அண்ட் ஆணிக்கால் பற்றி தான். ஸோ இப்போ இந்த இன்க்ரோன் டோ நெயில் அப்படின்னும் போது உங்கள் காலில் இந்த நகம்னால உங்கள் காலில் வந்து வலி ஏற்படுறது. ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்பவே காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பீப்புள் வித் டயபெட்டிஸ், ரெண்டு நீங்கள் ரொம்ப பாயிண்டட் ஷூஸ் போடும்போது இந்த இன்க்ரோன் டோ நெயில் ரொம்பவே காமன், இன்னொன்று நெயில்ஸை வந்து நீங்கள் ரொம்ப சுகராக எஜ் டு எஜ் கட் பண்ணும் போதும் இந்த இன்க்ரோன் டோ நெயில் வந்து ரொம்பவே காமன். ஸோ இதை எப்படி தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெயில்ஸ் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பாயிண்டட், ரொம்ப பாயிண்டட் ஷூஸ் வந்து வேர் பண்ணாமல் பாருங்கள். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி இன்க்ரோன் டோ நெயில் இருக்குது, அது இன்ஃபெக்ட் ஆகி அங்கே பஸ் கலெக்ஷன் மாதிரி எதாவது இருக்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்கும். பிகாஸ் அவர் அந்த பஸ்ஸை வந்து எடுத்து விட்டால் தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஹீல் ஆகும். அண்ட் சில டைமில் வந்து அவர் அந்த நெயிலே வந்து பார்ஷியலி ரிமூவ் பண்ணி பண்ணுறனால டெஃபினட்டாக இது திருப்பி வராமல் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த பெயினுமே டெஃபினட்டாக அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆணிக்கால். ஆணிக்கால் மெயினாக எதனால் ஏற்படுதுன்னா, காலில் ஒரே இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கிறனால இந்த ஆணிக்கால் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் இந்த ப்ரெஷர் ஒரே இடத்துல எப்படி ஏற்படும் அப்படின்னும்போது, நீங்கள் வந்து வெறும் காலில் நடக்கிறது, செருப்பு போடாமல் வெளியே நடக்கிறது, இல்லை தேஞ்சு போன செருப்பு போட்டு நடக்கிறது, இல்லை உங்களுக்கு குஷனிங், உங்களோட ஷூஸில் வந்து குஷனிங் ப்ராப்பராக இல்லைனா இந்த மாதிரி ஆணிக்கால் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் இதை எப்படி தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போட்டு நடக்க பாருங்கள். அண்ட் வெளியே போகும்போதும் ப்ராப்பர் குஷனிங் ஷூஸ் ஆர் செருப்பு போட பாருங்கள். ரெகுலராக ஃபுட்வேரை வந்து மாட்டுங்க, தேஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் அதை ஃபுட்வேர்ஸை வச்சுட்டு இருக்காதீங்க. இந்த ஆணிக்கால் எப்போ பிரச்சனை அப்படின்னா, பீப்புள் வித் டயபெட்டிஸ்க்கு இந்த ஆணிக்கால் வரும்போது அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய இடம், அந்த கேலஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகி அது புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆணிக்கால் எதாவது இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக போய் டாக்டரை பாருங்கள். அவங்க அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட்வேர் எதாவது மாற்ற வேண்டியது இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி காலில் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. டிவியே இல்லாமல் நியூஸ் 18 தமிழ்நாடோட லைவ் நியூஸை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எங்களோட யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.